உங்களுக்கு யாரு இதுக்கு என்ன பதில் இருக்கு? ஐயா ஐயாவுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு மண்டபத்தை திறந்து வச்சுட்டு மீனவர்கள் படகுகளை இழந்து விட்ட மீனவர்களுக்கு புதிதாக படகு வாங்கி கொடுப்பாங்களா? இந்த படகு பறிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்கு பாருங்க, சொந்த நாட்டு மக்களின் பாடல்கள் 140 படகு பறிச்சு வச்சுட்டா ஒரு பிக்காடி பைய திரும்ப உள்ளங்கையெல்லாம் நாடு. நாங்க எல்லாரும் எந்திரிச்சு எல்லாரும் நாங்கள் எல்லாரும் எந்திரிச்சு எச்சு துப்புன மூழ்கி போயிடலாம். முட்டா சிங்கன அவனுக்கிட்ட போய் அறப்பருக்கை திங்கிற யோக்கிய பைய சிங்கன முழிச்சு வரதிங்க மாட்டான். அறப்பருக்கை திங்கிற யோக்கிய பைய அவன்கிட்ட போய் அதை வாங்கி கொடுக்க முடியல. இவர் அவரைய வல்லாதிக்கத்தின் அறிவர் வல்லரசாக போகுது. சொந்த நாட்டு மக்களின் படக பரிசா வாங்கி கொடுக்க துப்பு இல்ல. வல்லரசாக என்ன வல்லரசு? வலிமை மிக்க கடற்படை ராணுவம் பாதுகாப்பு பணியை செய்து யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? பதில் இருக்கா? பதில் இருக்கா? எனக்கு பதில் சொல்லிட்டு கைது செஞ்சு உள்ளபடும். பதில் இருக்கா உனக்கு? 840 மீனவர்கள் தம்பி பிரிஜோட சொந்த நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்குது. தடுத்து காக்காமல் உன் நாட்டு ராணுவம் அங்க என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? என்ன விளையாட்டுங்க நீ? டேவிட் இன்னும் 4-5 தம்பிகளும் படகுல மீன்பிடிச்சிருக்கான். இந்தியாவும் இலங்கையும் கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்குது. இந்த இந்தியா வென்றிருக்குது. வெல்லது இந்தியா. இவன் கப்பல்ல விளையாட்டு பார்த்துக்கிட்டு இந்தியா வெல்லதுக்கு இலங்கை தோக்குதுன்னு கோபத்துல வந்து 6 கப்பல்கள் சுத்தி நிக்குது. அந்த படக சுத்தி நின்னு அந்த 5 பேரையும் பிடிச்சிட்டு போய் கம்பியல்ல உயிர் உறுப்பை கட்டி கழுத்தை கட்டி கைய மணிக்கட்டை கட்டி காலை கட்டி நறுக்கி நறுக்கி 1 மணி நேரத்துக்கு மேல சுத்தி நின்று கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கடலுக்கு வச்சுட்டான். 6 கப்பல்கள் ஒரே இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேல குவிஞ்சு நிக்குது. ஏன் நிக்குதுன்னு பார்க்காம என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? என்ன வேலை பார்க்கற? அமெரிக்க போர்க்கப்பல் நேரா வந்து தூத்துக்குடியில நங்கூரம் போட்டு நின்னானா இல்லையா? முழுக்க முழுக்க ஆயுதங்களை நிறைச்சு வந்து நின்னான். என்ன பண்ணிட்டு இருந்தா? தூர வரும்போது பார்க்கல, நங்கூரம் நிறுத்துறதுக்கு முன்னாடி பார்க்கல, நிறுத்தி பல நாட்களுக்கு பிறகு பார்க்கற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சண்டியில் என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? நீ எத்தனை கப்பலை நிறுத்தி எவ்வளவு பேரும் நில்லு, எல்லாரையும் மீறி நான் உள்ள வருவேன்னு காட்டுறான். நீ அந்த கப்பல் இருந்த 4 பேரை கை பண்ணி போட்டா அதன் தேவையா? நீ கோபுர கடைத்துக்கு உள்ள போட்டான். இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க என்னென்ன விளையாட்டு காட்டுறாங்க எல்லாம் நாங்க ஒண்ணுமே தெரியாது. முட்டாப்பயில நினைச்சுக்கிட்டு வேலை காட்டுறது. ஒரு பிரிட்ஜோ மரணத்துக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல நாட்டின் பிரதமர். இந்த செயல் தவறானது. கேரளாவில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடிச்சதுல விபத்து, 100 பேருக்கு மேல. தனி உலகம் வானூர்தியில வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு போறீங்க, பாராட்டுறோம். கோதாவரியில புனித நீர் ஆட வந்தவன் விபத்து, நெரிசல சிக்கி தட்டம், அது ஆக்சிடென்ட், விபத்து. அதுக்கு 1.5 மணி நேரத்தில் வருத்தம் தெரிவிக்கிறீங்க. வாரணாசியில கோயில் வழிபட வந்த இடத்துல விபத்து, நெரிசல சிக்கி இறந்துட்டான், வருத்தம் தெரிவிக்கிறீங்க. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் அநியாயமா சுட்டு போட்டான், ஒரு படுகொலை, ஒரு சின்ன வருத்தம். கண்டனம் வேணாம், ஒரு வருத்தம் பதிவு செய்யல. எப்படி இருக்கு? ஏண்டா சுட்டா? என் காடுங்கிறான், என் காட்டுக்குள்ள தமிழன் எப்படா வரலாம்? அப்படித்தான் என் நாடு இருக்க மக்கள் எப்படா வரலாம் நாங்க கேட்போம். ஆந்திர காரனுக்கு அவனுக்கு என்று ஒரு காது இருக்கும் போது 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசியத்திற்கென்று அவனுக்கு என்று ஒரு நாடு இருக்கவா? என்ன இதை நான் கேட்டா என்ன பெரிய தூண்றாரு? சொரிய தூண்டா வந்து சொரிஞ்சு விட்டு போங்கடா. சும்மா இதா பேசுறது? இது இனவாதம், அது அனவாதம். நிதிஷ்குமார் பீகாரியா பஹாரியா எப்படி பேசிட்டாரு பாருங்க. அதான் நான் பேசுறேன். இந்த பாரதிய ஜனதா சுவரெல்லாம் எழுதி வச்சது, நீங்க படிச்சிருப்பீங்க. கழகங்கள் இல்லா தமிழகம், கவலை இல்லா தமிழர்கள், அதானே நானும் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். திமுக அதிமுக இல்லாத நாங்கள் தமிழர்கள், எங்கள் ஆட்சி தமிழர்களின் நல்வாழ்வுங்கிறோம். கவலை இல்லா தமிழர்கள் அது நாங்க சொல்றதானே.
நாங்க சொல்லும் போது இனவாதத்தை தூங்கிறாரு, பாசிஸ்ட், பிரிவினைவாதி. நீங்க நீ கவலை இல்லா இந்துக்கள் தானே மகாராசா எழுதுனா, எதுக்கு கவலை இல்லா தமிழர்கள் வாரிய? அதே சீமான் பேசுனா பிரச்சனையாயிரு. எப்படி இருக்கு பஞ்சாப்ல வாக்கெடுக்கிட்டு இருக்காரு பிரதமர் அரவிந்த் கெஜ்ரிவால் வென்றாம் போல தெரியுது. உடனே என்ன சொல்றாரு, பஞ்சாபியனை தவிர எவனையும் உள்ளவனாதீங்க. அப்ப பிரதமர் சொன்னா சரி, ஒரு பாமரன் ஜீமான் சொன்னா தப்பாயிருதா? எப்படி இருக்கு? வரலாற்றிலேயே நீங்க இப்பதான்டா ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க. வரலாற்றிலேயே இப்பதான் எதிரி எதிர்கொள்றீங்க. சும்மப்பய சும்மா, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரியாவது அப்புறம் அங்கிட்டு சேர்ந்து வேற சேர்ந்து போனீங்க. இப்படி மண்டை குளிச்சுக்கிட்டா வரலாற்றுல இப்பதான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மான தமிழச்சி மாறின பால் குடிக்க ஒருத்தனை நீ இன்னைக்கு தான் சந்திக்கிற வரலாற்றுல. நவார் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும், சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அஞ்சு மதம் அடிமணி மதம் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுன்னா, அப்படிப்பட்ட தலைவனின் மகன் இந்த நிலத்துல நிக்கிறான். எந்த கொம்பனும் என்னை எதிர்த்து வீட்டிட்டான் கால் உண்டனும். சும்மா பாருங்க, ரஜினிகாந்த் வந்து அவர் எந்த கொம்பாதி ரஜினிகாந்த் அவர் தாத்தனை வந்தால் இங்க வண்டி வேகாதீங்க. அது ஒரு காலம், அது ஒரு காலம். எல்லாம் ஓட்டு காசு வாங்கிறான, வாங்கும் யார் வாங்குவா? என் ஆத்தாளுக்கு வாங்குவா, என் தாத்தா பாட்டி வாங்க, என் மாமச்சனை வாங்குவான். ஆனா என் தம்பி தங்க வாங்க மாட்டான். நான் தயார் செய்வேன். நீ எழுதி வச்சுக்க, நீ எழுதி வச்சுக்க. நீ ஒன்ன மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பிள்ளை எல்லாம் என்னுடைய விதைகள், என்னுடைய சிந்தனை துளிகள். அவன் முளைச்சு வர்றான், அவன் எந்திரிச்சு வரும்போது நான் உட்கார்ந்துருப்பேன், அவன் என்னை மாதிரி பேசிட்டுருக்கான். எதிர்கொள்ள முடியாது, எங்களை எவனும் எதிர்கொள்ள முடியாது. என்னுடைய அருமை சகோதரன் யாசின் மாலிக் பேசுனா கடலூர்ல, என்ன பேசுனா, தமிழ் ஈழத்தை ஒழித்து விட்டோம் நினைக்கிற பிறக்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் செல்லுக்குள்ளே அணுக்கலுக்குள்ளே ஊர் இருக்கிற விடுதலை உணர்வுனா அதை நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஐரோப்பிய ஒன்றியம் தடையை நீக்கிருச்சான், அது துரதிஷ்டவசமானதுன்னு அம்மையார் சுஷ்மா சுவராஜ் சொல்றாங்க. உங்க ஆட்சியங்களை நாங்க வாழ்வது எவ்வளவு துரதிஷ்டவசமானது, எவ்வளவு துரதிஷ்டவசமானது. நான் முதலமைச்சர் வந்துட்டா தடை வச்சுட்டு மஞ்சள் குளிப்பீல தடைனா அப்படி கேட்பேன், அது அங்கிட்டு வச்சுக்கம்மா தள்ளி வைமன். தமிழ்நாடு இங்க பாரு, நாங்க தமிழர்கள் உங்ககிட்ட சிக்கிக்கிட்டு சாகுற மாதிரி ஒரு நாள் நீங்க எல்லாரும் எனக்கு சிக்கிட்டு சாவிய. பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் இருப்பான், ஏய் நிறைய கேள்வியா கேப்பான், பேசிட்டு இருப்பான், மேச நிலையறிய முடியாது, முட்டிக்கால் போட முடியாது, போய் அம்மா அப்பா குட்டிவா முடியவே முடியாது. கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன், நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. பதில் சொல்லணும்ல, பொறுக்க முடியாம வகுப்பு விட்டு வெளியில வந்தா. ரொம்ப நன்று. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அவனே நீ வெளியே திட்ட எப்படி, என்ன வண்டி ஓட்டாங்க? நான் தான் சொல்றேன், ஆமா சொல்றேன், நான் முதலமைச்சர் ஆனால் என் மீனவ சொந்தங்களை காப்பாற்ற நெய்தல் படை என்று ஸ்பெஷல் போர்ஸ் அனுப்பி கட்டுறேன். என்ன ஒரு வழக்கு போடுறாரு அவரு, இந்திய ராணுவத்தை அவமதிச்சானா? என்ன செய்தோம் ராணுவம்? ஜப்பான் அமெரிக்கா இந்தியா கூட்டு பயிற்சி பண்ணிட்டு கூட்டு பொரியல் வறுவல் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? என்னடா பண்றீங்க, என்ன பண்ணீங்க, என்ன பண்ற? எல்லை தாண்டி போறாயின்னு என் நாடு சொல்லுது. ஆமா எல்லை தாண்டி போறேன், எல்லையில போய் ஒரு ராணுவ கப்பல் நின்று வேண்டியதானே. ஏய் இதான் நம்ம எல்லாம் திரும்பிடானு, அதை விட என்ன வேலை, என்ன வேலை, எப்படி இருக்கு பாருங்க. நான் தான் சொல்றேனே, கச்சத்தீவு அவனுக்குன்னு வச்சா கடல் எல்லை அவனுக்கு அதிகம், கச்சத்தீவு எனக்குன்னு எடுத்துக்கிட்டா கச்சி கடல் எல்லை எனக்கு அதிகம். கச்சத்தீவை எடுத்துரு, அந்த பக்கம் போனா நீயே சுட்டு போட்டு. இதை செய்ய துப்புல்லா பிறகு பேசுற, எதுக்கு பேசுற? நீ என்னை உள்ள விடு, வெளியில வை, உள்ள வை வெளியில விடுறதுக்கு பிரச்சனை இல்ல. நான் வந்தா நெய்தல் படைன்னு ஒண்ணு கட்டுறது கட்டுறதுதான்.
காவல்துறைக்கு எப்படி பயிற்சி கொடுத்து நான் கைவே கொடுக்கறோம், அதை விட சிறப்பா ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பேன். யார வச்சு கொடுப்ப? நானே கொடுப்பேன், நானே கொடுப்பேன். உங்களை மாதிரியா இந்தியால AK-74 இருக்காடா? என்கிட்ட AK-74 இருக்கா? AK-74 ரஷ்யாவுக்கு அப்புறம் என் தலைவன் படையில தான் இருந்தது. நானும் என் அண்ணனும் சுட்டு பயிற்சி எடுக்கும்போது நான் கேட்டேன், அண்ணே இது ரஷ்யாவுக்கு அப்புறம் வேற எங்க இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கு, இந்தியாவில இல்லைன்னு. அப்ப இந்தியாவிலேயே AK-74 சுத்த ஒரு ஆள் நான் தானா அப்படின்னா போய் சொல்றாரு. அதை போய் சொல்லு சொல்லுங்கிற ரொம்ப நாளா சொல்லல, இந்த சொல்லிட்டேன். ஒரு ஊசி மாதிரி இருக்கும், அடிச்சு தண்ணி தான் குண்டு இருக்கும், அது நெஞ்சில படிச்சுன்னா அந்த பக்கம் முது இருக்கும்.